ஜெஃப்னாக்கிங்ஸ் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்றது. நம் ஜெஃப்னாக்கிங்ஸ் மற்றும் கேண்டி ஃபால்கன்ஸ் அணிகளுக்கு இடையிலான இந்த போட்டி முடிவுக்கு வந்திருக்கிறது. கடைசி பந்திலே தீர்மானமான இந்த போட்டியில் கேண்டி ஃபால்கன்ஸ் அணி 3 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றிருக்கிறது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் முதல் முறையாக ரிட்டையர்ட் முறையிலே ஆட்டமிலிருந்து அஷின் ஃபெர்னாண்டோ வெளியில் சந்தித்த பிறகு இசுருதான மற்றும் சாமிக்க கருணாரத்னவினுடைய இறுதி பந்திலே இறுதி இணைப்பாட்டத்திலே அந்த போட்டியை வெற்றி பெற்றிருந்தார்கள். போட்டியினுடைய ஆட்ட நாயகனாக சாமிக கருணாரத்ன கடந்த போட்டியிலே உபாதைக்குள்ளாக இருந்தவர் பட்கள் 4 அவருடைய உபாதையின் காரணமாக இல்லாமல் போயிருந்தது. அதற்கு பிறகு மீண்டெழுந்து வந்து இந்த போட்டியை வெற்றி பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த போட்டி முடிவை பொறுத்தவரையிலே கண்டி ஃபால்கன்ஸ் அணி இப்பொழுது முதலிடத்திலே தரவரிசையில் இருக்கிறது. 3 போட்டிகளிலே 3 வெற்றி பெற்று இரண்டாவது இடத்திலே ஜெஃப்னாக்கிங்ஸ் அணி 4 புள்ளிகளுடன் 2 வெற்றிகளை பெற்றிருக்கிறது. ஆகவே நாளைய தினம் இல்லாவிட்டால் இப்பொழுது 12 மணியாக இருக்கிறது. அப்போ இன்றைய தினம் தம்புள்ள ஔரா அணியுடன் எங்களுக்கு இந்த போட்டியிலே நாங்கள் வெற்றி பெறுவோமாக இருந்தால் மீண்டும் எங்களுக்கு முதலிடத்தை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ரன் ரேட் முறைமையிலே இல்லாவிட்டால் அடுத்தடுத்த போட்டிகளிலே பார்க்கலாம். இல்லாவிட்டால் மீண்டும் 14 திகதி மீண்டும் இதே கண்டி ஃபால்கன்ஸ் அணியுடன் அடுத்த போட்டி தயாராக இருக்கிறது. இந்த போட்டியிலே விட்டதை நிச்சயமாக அந்த போட்டியிலே பிடிப்பதற்கு எங்களுடைய வீரர்கள் தயாராகவே இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இன்றைய போட்டியை பொறுத்தவரையிலே எங்களுடைய பந்து வீச்சு மிகச்சிறப்பாக இருந்தது. கடைசி பந்து வரை நாங்கள் போராடி கொண்டிருந்தோம். எங்களுடைய அணியை பொறுத்தவரையிலே துனித் வெள்ளாலகே மிக அருமையாக பந்து வீசியிருந்தார். 4 ஓவர்கள் பந்து வீசி 17 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை பெற்றுக் கொடுத்திருந்தார். அது மட்டுமில்லாமல் விஜயகாந்த் வியாஸ்கான் 4 ஓவர்களிலே 19 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டினை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதை தாண்டி பந்து வீசி அனைவருமே ஒவ்வொரு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார்கள். திசிர பெரலாவினை தவிர திசிர பெற ஒரே ஒரு ஓவரை மட்டும் வீசியிருந்தார். 6 ஓட்டங்களை கொடுத்திருந்தார். மற்ற ஏனி அனைவரும் பந்து வீசிய அவர்களை பொறுத்தவரையிலே சமான் கானாக இருக்கலாம், ஃபுல்லராக இருக்கலாம், ஜேம்ஸ் ஃபுல்லராக இருக்கலாம், அது மட்டுமல்லாமல் மகேஷ் தீக்ஷன போன்ற அத்தனை பேருமே ஒவ்வொரு விக்கெட்டுகளை பெற்றுக்கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. துடுப்பாட்டத்தை பொறுத்தவரைக்கும் அபிஷ்க பெனாட்டு நாங்கள் முதலில் கூறியது போல அதிகமான ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஆக இப்பொழுது இந்த போட்டி முடிவுக்கு வந்திருக்கிறது. நாளைய தினம் தம்புலேவுடனான போட்டியிலே நாங்கள் வெற்றி பெறுவதற்கு தயாராக இருக்கிறோம். தொடர்ந்தும் ஜெஃப்னாக்கிங்ஸ் அணியினுடைய ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் இன்ஸ்டாகிராம் பக்கங்களினோட இணைந்திருங்கள். உங்களுக்கு உடனுக்குடன் ஜெஃப்னாக்கிங்ஸ் தொடர்பான பிரத்யேக செய்திகளை உங்களிடம் கொண்டு தருவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கிறோம். தொடர்ந்தும் ஜெஃப்னாக்கிங்ஸுடன் இணைந்து கொண்டிருங்கள். உங்களுக்காக ஜெஃப்னாக்கிங்ஸ் அணியிலிருந்து சஜிஷ் நவன் சிவச்சந்திர தேவன். நன்றி.